பொதுவாக இந்த அவார்ட் படங்கள்லாம் என்டர்டெய்னிங்காக இருக்காது, பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிக்காது அப்படிங்கிற இருந்த கருத்தை காக்கா முட்டை, விசாரணை போன்ற படங்கள்லாம் உடச்சிது. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு படம் வந்திருக்கு, அதுதான் ஒரு கிடாயின் கருணை மனு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். இது பக்கா டிவி வழங்கும் பக்காஸ் ரிவ்யூ, நான் உங்கள் நண்பன் சஷ்டி. வேலை வெட்டிக்கு போகாத ஹீரோ, கிறுக்கு மாதிரி சுற்றுற ஒரு ஹீரோயின், இவங்க ரெண்டு பேத்துக்கும் காதல், இதை பிரிக்கிறதுக்கு ஒரு வில்லன், இப்படி தான் வழக்கமான தமிழ் சினிமாலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதிலிருந்து ஒரு மாற்று படமாக வந்துருக்கிறது தான் இந்த ஒரு கிடாயின் கருணை மனு படம். ஸோ இந்த படத்தோட ரெஃப்ரெஷிங்கான ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு ஆளுக்கு எதிர்பார்க்காத பிரச்சனை வரும்போது அவங்களோட லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். கமர்ஷியலாக ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ அப்படின்னு இவருக்கு பேர் கிடைக்கல அப்படின்னாலும், எல்லா அவார்ட் படங்கள்லையும் இவர் கண்டிப்பாக இருக்கார். வித்தார்த்தை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்துலையும் ஒரு சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எஸ்பெஷலாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த பிரச்சனைக்குள்ளே இவர் மாட்டினதுக்கப்புறம் இவரோட ரியாக்ஷன்ஸு, இவரோட எமோஷன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. டப்பிங் ஆர்டிஸ்ட் ரவீனா இந்த படத்து மூலமாக ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க. ஸோ இவங்களோட நடிப்பு நல்லா இருக்குது, இவங்க பார்க்குறக்கு அழகாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க பேசுகிற ஸ்லாங், மற்றவங்கள்லாம் மதுரை ஸ்லாங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் கொஞ்சம் மாடர்னாக இருக்க மாதிரி இருக்குது. நிறைய இடங்களில் நமக்கு ஏமி ஜாக்சன் மாடோன அவங்கெல்லாம் வந்து பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அவங்களோட எக்ஸலண்ட்டான நடிப்பு கொடுத்ததுனால படம் வேறு லெவலுக்கு போகுதுன்னே சொல்லலாம். ஆர்வி சரணோட சினிமோடகிராஃபி, பிரவீன் கேயலோட எடிட்டிங், ரகுராமோட இசை, மூணுமே தனித்தனியாக தெரியாமல் அழகாக ஜெல்லாகி இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லாவே உதவி பண்ணியிருக்கு. கிரபோர்டோட ஆர்ட் டைரக்ஷனும் சூப்பராக இருக்குது. இந்த படத்தை கொடுத்ததுக்காகவே டேரக்டர் சுரேஷ் சங்கையாவை ஒரு பூங்கொத்து கொடுத்து தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் இது. எந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கோ அந்த படம் வந்து சூப்பராக வரும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்டை மட்டும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கான பலன் இந்த படத்தில் நல்லாவே தெரியுது. அதோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, படத்தில் செம்ம ரியாலிட்டி இருக்குது. எதுவுமே வந்து அந்த ட்ராமாட்டிக்காக தெரியவே தெரியாது, அவ்வளோ ரியலாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த மண் வாசனை மிகுந்த அந்த வசனங்கள் தான். ஸோ குருநாதனும் டைரக்டர் சுரேஷ் சங்காயாவும் தான் இணைஞ்சு இந்த வசனங்களெல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த வசனத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். த்ரூ அவுட் த ஃபிலிம் பார்த்துட்டிங்கன்னா, ஹியூமர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எவ்வளோ பெரிய சீரியஸான சுச்சுவேஷன் இருந்தாலும் சைடில் அப்படியே ஒரு கவுண்டர் அடித்து நம்மளை சிரிக்க வச்சிடறாங்க. ஸோ அதனால் படம் ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக போகுது. ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இந்த அழுத்தமான காட்சிகள்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னு வைங்க, படம் புஷ்ன்னு போயிடும். ஆனால் இந்த அழுத்தமான காட்சிகள் அதோட நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் கேரக்டரைசேஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. படத்தோட எல்லா கேரக்டரும், அந்த கேரக்டரில் நடித்த நடிகர்களும் படம் முடிஞ்சு வந்தால் கூட நம்ம மனசில் நிற்பாங்க. படம் என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாத்தையும் தாண்டி அல்டிமேட்டாக இந்த படத்தை மூலமாக என்ன ஆடியன்ஸு கன்வே பண்ண விரும்புகிறார் டேரக்டர் அப்படிங்கிறதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து மெசேஜ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்லாமல் போகிற போக்கில் சில விஷயங்களை அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு இந்த விஷயங்களை வேணால் சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ரவீனாவோட வாய்ஸ் தான், அது கொஞ்சம் மாடர்னாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்களையும் கொஞ்சம் இந்த மதுரை ஸ்லாங்கெல்லாம் பேச வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அதேமாதிரி ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த லேகான போர்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு சுவாரஸ்யமான படமாக வந்திருக்கும். இருந்தாலும் தமிழ் சினிமாவில் அரிதாக தான் சில நல்ல படங்கள்லாம் வரும். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஒரு நல்ல படம் தான் இந்த ஒரு கிடாயின் கருணை மனு. ஸோ யாரும் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.